குஜராத் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு மகாத்மா காந்தியின் வரலாற்று சாதனைகளை நினைவு கூர்ந்த பிரதமர் சபர்மதி ஆசிரமத்தை பார்வையிட்டார். அங்கு நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, சுதந்திர போராட்டத்தின் போக்கை மாற்றியவர் தேசப்பிதா மகாத்மா காந்தி என்றார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த தண்டி யாத்திரை இந்த நாளில்தான் நிகழ்ந்தது என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், சுதந்திர இந்தியாவில் இந்த தேதி மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். கடந்த 2022 மார்ச் 12 இந்த ஆசிரமத்தில் இருந்துதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா உட்பட 8 மாநிலங்களில் NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். போதைப்பொருள் நடமாட்டம், தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக NIA தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையாக சந்தேகத்திற்குரிய அமைப்புகள் மற்றும் நபர்களிடம் தேசிய சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தில்லி, சண்டிகர், உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய 8 மாநிலங்களில் 30 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் சென்னையில் இன்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலினை சந்தித்தனர். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கான ஒப்பந்தத்தில் MK ஸ்டாலினும் KBாலகிருஷ்ணனும் கையெழுத்திட்டனர். இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ரா முத்தரசன் தலைமையிலான அக்கட்சியின் நிர்வாகிகள் MK ஸ்டாலினை சந்தித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ராங்கியத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கூடுதல் கட்டிடம் உள்ளிட்ட 21 மருத்துவத்துறை சார்ந்த கட்டிடங்களை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7,44,00,000 மதிப்பிலான 21 மருத்துவத்துறை சார்ந்த கட்டிடங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 1.5 மாதத்தில் 1,021 மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் மேலும் 110 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி சுங்கத்துறையினர் நடத்திய அதிரடி வேட்டையில் 100 கிலோ ஹாசிஷ் என்ற போதைப் பொருளும், சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 876 கிலோ கஞ்சாவும் பிடிபட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் ஊராட்சி பகுதியில் ஒரு இறால் பண்ணையில் இந்த போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தமிழக அரசும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கையை அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் 20,000 பேரை இந்த படைப்பிரிவில் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும், பெண்களுக்கென தனி பட்டாலியன் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு ஈடுகொடுத்து மாணவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என இந்திய மேலாண்மை நிறுவன இயக்குநர் பவன்குமார் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் திருச்சிராப்பள்ளி இந்திய மேலாண்மை நிறுவன இயக்குநர் பவன்குமார் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திருக்குறள் உள்ளிட்ட இலக்கிய படைப்புகளை கொண்ட இந்தியா நாகரீகம் மற்றும் பாரம்பரியத்தின் அரணாக விளங்குவதாக தெரிவித்தார். தொடர் கற்றலின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறிய அவர், பட்டம் பெற்ற ஒவ்வொரு பெண்களும் நாட்டின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்காற்றிட வாழ்த்து கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பட்டமரத்தான் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டியை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வந்து போட்டியை கண்டு ரசித்தனர். சிறந்த மாடுபிடி வீரர்கள், சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்கக்காசு, வெள்ளிக்காசு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன.